ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் சக்தி. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் எக்ஸசைஸ் 1.6 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் சம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெர்ஸ் மெத்தடில் ஃபஸ்ட் ரைட் பண்ண போகிறோம். 2, 2, 1, நெக்ஸ்ட்டு 1 - 1, 1, நெக்ஸ்ட்டு 3, 1, 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன ரைட் பண்ணோம்? அன்னவுன்ஸ். நெக்ஸ்ட் அன்னவுன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஒய், இசட். இஸ் அன்னவுன்ஸ். நெக்ஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னா 5, 1, 4. ஓகேங்களா? இதுக்கப்புறம் ரைட் பண்ணோம் ஏஎக்ஸ் ஈக்குவல் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபியை ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஏபி ரைட் பண்ண நமக்கு என்ன இருக்கும்? 2, 2, 1, 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1 - 1, 1, 1. ஓகே. நெக்ஸ்ட்டு 3, 1, 2, 4. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் நம்ம என்னவாக இருக்கணும்? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் நம்மளுக்கு என்னவாக இருக்கணும்? 1 இருக்கணும். ஸோ இன்டர்சேஞ்ச் ஆர் 1 இன்டர்சேஞ்ச் டு ஆர் 2. ஸோ சேஞ்ச் பண்ண என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 - 1, 1, 1. நெக்ஸ்ட்டு 2, 2, 1, 5. 3, 1, 2, 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் 2. ஸோ ஆர் 2 பண்ணுறது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் 2 - 2 times of R1. நெக்ஸ்ட் ஆர் 3 என்ன பண்ணோம்? ஸோ 3 இங்கே 3 வந்தால் 0 ஆகிடும். ஸோ R3 - 3 times of R1. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் என்ன ரைட் பண்ணுறேன்னா R2 ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ R2 என்ன இருக்குது? ஸோ R2 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 2, 1, 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 times of R1. 2 times of R1 என்ன இருக்குது? 2 - 2, 2, 2. ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ். ஓகே. மைனஸ் ஆர் 2, 1. ஸோ கேன்சல் 0, 4, -1, 5 - 2, 3. ஓகே. ஸோ இதை எடுத்து ரைட் பண்ணி ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 1 - 1, 1, 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 0, 4, -1, 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? R3 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். R3 பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணால் R3 அப்படியே ரைட் பண்ணோம். ஸோ R3 - 3, 1, 2, 4. நெக்ஸ்ட்டு 3 times of R1. 3 times of R1 வரும் 3 - 3, 3, 3. ஓகேங்களா? ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ். ஸோ போனால் 0, 1 + 3, 4. 2 - 3 - 1. 4 - 1, 1. ஓகேங்களா? ஸோ இதை எடுத்து அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? 0, 4 - 1, 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணோம்? R3 பண்ணோம். ஸோ R3 பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? ஸோ R3 - ஓகே. ஸோ R3 இங்கே இருக்கீங்க. R3 - R2. ஓகேங்களா? ஸோ R2 என்ன இருக்குது? 0, 4 - 1, 3. ஸோ இது மைனஸ் பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ 0, 0 - 1 + 1, 0, 1 - 3. ஓகேங்களா? 1 - 3 - 2. ஓகே. ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 - 1, 1, 1, 0, 4 - 1, 3. நெக்ஸ்ட் ஒன்று வரும் 0, 0, 0 - 2. இப்போ நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் ஏபி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ரேங்க் ஆஃப் ஏபி என்ன இருக்குது? ஸோ 3. ரேங்க் ஆஃப் ஏபி நம்மளுக்கு என்ன மேட்ரிக்ஸ் இருக்குது? 3 இங்கே இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ மட்டும் நம்மளுக்கு பார்த்தா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ மட்டும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் வெல் ரேங்க் ஆஃப் ஏ. லாஸ்ட் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா 0, 0 இருக்குது. ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ நம்மளுக்கு என்ன வரும்? 2. ஓகேங்களா? ஸோ தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் ரேங்க் ஆஃப் ஏ. தேர்ஃபோர் நோ சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸ் மாதிரி தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.